எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஏசி கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை எலிசேரி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாசி பருப்பு ஒரு அழகாக எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை, தேங்காய், மஞ்சத்தூள், கடுகு, வெங்காயம், சிமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய், ஆயில், உப்பு தேவை. இது பாருங்க, இது முதல்ல கேஸ் பற்ற வச்சு நம்ம வந்து ஒரு பேனில் பாசி பருப்பு வந்து கழுகி நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இந்த பருப்புக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துங்களேன். நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அதுக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ அதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், வெங்காயம் கொஞ்சம், இந்த ஒரே ஒரு தக்காளி தாங்க எடுத்திருக்கேன் நான், ஒரே ஒரு தக்காளி போதும், ரெண்டு பச்சை மிளகாய். இது நல்லா வேக விட்டுருங்க, வெயிட்லாம் போட வேண்டாம், பாசி பருப்பு அதனால் சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா டைட்டாக மூடிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது பாருங்கள் மசாலா ரெடி பண்ணலாம். நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே பாருங்கள், இந்த தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான், பெரிய மூடி. இதில் ரெண்டு வரமிளகாய், ஒரு மூணு மிளகாய், காரத்துக்கு தேங்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம். இது வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கணுங்க, நைஸாக அரைக்கவே கூடாது. நான் இது இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருக்கேன், இது இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டீம் வந்ததும் நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா பருப்பு பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கீரையை போடலாம். அதில் முருங்கைக்கீரை முதல்ல போட்டால் ரொம்ப நேரம் வெந்தால் அதனுடைய சத்தெல்லாம் போயிடும். அதனால் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டால் போதும். இப்போ இதோட சேர்த்து நம்ம உப்பையும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஆவி வந்தாவே போகிறோம். பாருங்கள் இந்த கீரை ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, இந்த கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால தான் தோரம்பருப்போட யூஸ் பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். யாருக்கு வேணால் கொடுக்கலாம் நீங்கள். பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு கீரை, போகிறோம். இது இப்போ நம்ம வந்து இதில் மசாலா ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் பாருங்கள் இப்படி தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சது வந்து இதில் ஊற்றிடலாம். யூஸ்வலாக முருங்கைக்கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணுவோம், இல்லைனா பருப்பு தக்காளி போட்டு செய்வோம். இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ், இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சாப்பாட்டுக்கலாம் பாருங்கள். இதனுடைய கன்சிஸ்டன்சியே இது தான், இதுமாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது, இதுதான் கரெக்டு. இது வந்து முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கீரையில் அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரையிலையும் இப்படி செய்து பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும், இதே டேஸ்ட் வரும். நம்ம தாளித்து கொட்டிடலாம், சின்ன ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இந்த பாருங்கள் இந்த தேங்காய் விட்டு நான் வந்து ஒரே ஒரு கொதி போடுங்க. தேங்காய் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நல்லது இல்லை அது. தேங்காய் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இது பாருங்கள் ஒரே ஒரு கொதி தான். இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பேனை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம பொரியல் பண்ணோம்னா மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாசிப்பருப்பில் போட்டு பண்ணோம்னா சாஃப்டாகிடும். அது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வரமிளகாய் அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்கீரை எலிசேரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.